ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 105 சங்கீதம் 4 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ரெண்டு காரியம் இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறது. ஒன்று நாடுங்கள், இன்னொன்று தேடுங்கள். நாடுங்கள் என்று சொன்னால் அது பக்கத்தில் எங்கேயும் இருக்கு, அதை நம்ம போய் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். தேடுங்கள் என்று சொன்னால் அது நம்ம கண்ணுக்கு தெரியலை, அது தேடிதான் எடுக்கணும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாதிருங்கள். அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நாட்களில் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவையா இருக்கிறது என்னவென்று கேட்டால், உலகம் கெட்டு போயிருக்கிற நிலைமை. எங்க பார்த்தாலும் வியாதிகளும் தொல்லைகளும் தொற்றுகளும் சங்கடங்களும் சண்டைகளும் அருவறுப்புகளும் கோபங்களும் வெறுப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ இந்தையே பார்த்து 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 கர்த்தருடைய சமூகம் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக தெரியல. ஆகையினால சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். டெய்லி அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் இறங்குனீங்களான்னா உலகத்தில் வேற எதுவுமே நம்முடைய கண்களை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காது. மாத்திரமல்ல, இதில் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். செப்பனியாவின் புஸ்தகம், அந்த ஜனத்தின் மேலே கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே வருகிறதுக்கு முன்னதாக நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபத்திலே மறைக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம மறைக்கப்படுகிறதுக்கு நம்ம தேடத்தக்கதான காரியங்கள் என்ன? அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இது தேடி பார்த்தோமாய் ஆனால் கோபத்தின் நாட்களிலே நாம் மறைக்கப்படும். இன்னும் கொஞ்ச நாளிலே ஆண்டவருடைய கோபம் பற்றி எறியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு அவருடைய கோபம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அந்த கோபத்தின் நடுவில் நாம் மறைக்கப்படுவோம். நீங்களும் நானும் மறைக்கப்படுவதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்வாராக. அந்த உதவி நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய நீதியை தேடுவோம், அவருடைய சமூகத்தை தேடுவோம், அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம். அதை வாங்கி நமது பக்கத்தில் வைத்துக்கோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த அருமையான ஜனங்களுக்காக, எங்களுக்காக, எங்கள் அனைவருக்காக உங்களுடைய சந்தானத்தில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய கோபத்தின் நாட்கள் கர்த்தாவே பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய், தொல்லை நிமித்தமாய், அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய், ஆனால் உங்களை தேடுகிற ஜனங்களுக்கும் கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மறைக்கப்படத்தக்கதாக உங்களை தேடுகிற ஜனங்களாய் காணப்பட ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும் சுவாமி. இதப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஒன்றை மறந்து விடாதீர்கள். எதை தேடினாலும் தேடாட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.